हेलो फ्रेंड्स, वेलकम टू सुगन्या अरुमलै चैनल। इनके नम्म चैनल குழந்தைகளுக்கு வயிறு வலி, உப்பசம், அப்புறம் 3 மந்த்ஸ்ல இருந்து குழந்தைங்க வந்து அதிகமாக பால் குடிக்கும் போதும் சரி, வயிறு வந்து உப்பிடும், நம்ம வீங்கியிருக்கோம், நம்ம உடனே கிரேப் வாட்டர் கொடுக்கணும்னு நினைப்போம். ஸோ கிரேப் வாட்டர் திடீர்னு நம்மளுக்கு கிடைக்கல, இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வீட்டில் இல்லைன்னா டக்குன்னு நம்ம வந்து இந்த ட்ரிங்க் வந்து டக்குன்னு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்திக்கு நல்லதுங்க. வேறு எதுவுமே இல்லைங்க, ஜீரக தண்ணி. இந்த ஜீரக தண்ணியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் கொடுக்கறது மூலிமா குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், பசி எடுத்தால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா குண்டாகவும் ஆவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், வாங்க பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து ஜீரகம். ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் தண்ணி. இந்த டம்ளர் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொதிச்சாலே போதும், இந்த கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கணும் மேலே. அதில் ஜீரகத்தை போட்டுக்கோங்க. ஜீரகத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், நல்லா வெடிக்குது, வெடித்து பொங்க வருது. ஸோ அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வரட்டும். 2 to 3 minutes இல்லை 4 minutes போதும், அதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட வேணாம். கலர் சேஞ்ச் ஆகலன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மூலிமா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஜீரணமாகும். வயிறு வந்து நீங்கள் பால் குடிக்கிறதுனாலும் சரி, சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப உபசாரமாக இருக்கும்போது நீங்கள் ஜீரக தண்ணியை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த வயிறு வலியும் உபசமாக இருக்கிறதும் சீக்கிரமாக சரியாயிடும், உடனே சரியாயிருக்கு. தீம் 5 மினிட்ஸில் என் குழந்தைங்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு இது கிரேப் வாட்டர் கொடுத்ததில்லை, கிரேப் வாட்டருக்கு பதிலாக ஜீரக தண்ணி தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அது டக்குன்னு அது வறுபடுது இல்லையா. இந்த வறுபட்ட உடனே நம்ம வந்துட்டு டக்குன்னு தண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜீரக தண்ணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இருக்குது, நல்லா ஆற்றிக்கோங்க. ஆற்றிக்கிட்டு 3 மந்த்ஸ் to 4 மந்த்ஸ் ஆன பேபிஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஒரு பாலாடை இல்லைனா அரை பாலாடை ஊற்றுங்க, அதில் போதும். அரை பாலாடை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிரேப் வாட்டர் ஒரு மூடி இல்லை அரை மூடி ஊற்றுற அளவுக்கு தான். ஸோ இது வந்து ஒரு அரை மூடி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து எப்பயுமே பாலாடையில் கொடுத்து பழகுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ ஈஸியாக வந்து தொண்டைக்குள்ள சீக்கிரமாக இறங்கிடும், அவங்களுக்கு கஷ்டமும் இருக்காது. நம்மளுக்கு அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளுக்குலாம் வந்துட்டு பாலாடையில் தான் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம குழந்தையாக இருந்தப்போ அதிகமாக பாலாடை. பட் இப்போ அந்த மாதிரி இல்லை, நம்ம அந்த மருந்து கொடுக்குற இதை வச்செல்லாம் நிறைய பேர் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். பட் மோஸ்ட்லி பாலாடை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 மாதத்துலேருந்து 5 மாதத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு அரை பாலாடை, 5 மாதம் ஆன குழந்தைங்களுக்கு ஒரு பாலாடை. இப்போ சில குழந்தைங்கலாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இது குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்ட ஸ்டேஜ், அதாவது 8 மாதம் 7 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியுமே கொடுக்கலாம். ரொம்ப நல்லதோ எதுவுமே பண்ணாது வயிற்றுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு நல்லா பசியை தூண்டும், நல்லா மேலும் சாப்பிட்டாலும் அவங்க சீக்கிரமாக ஜீர்ணமாயிடும் இந்த ஜீரக தண்ணி. நான் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக வந்துட்டு கிரேப் வாட்டர் கொடுக்கறதோட இந்த மாதிரி ஜீரக தண்ணி பண்ணி தான் அதிகமாக போட்டு விட்டுருவேன். இந்த ஜீரக தண்ணி குடிக்கிறது மூலிமா சீக்கிரமாக ஜீர்ணமாகி அடுத்தடுத்து உடனே உடனே பசிக்கும். ஸோ குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, நல்லா குண்டாகவும் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.